கைஸ் ஆ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐயா நாடா ஜானகி அம்மாள் காலேஜை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சிவகாசி சைடு நீங்கள் வந்து இந்த சவுத் சைடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் ஒன்றும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. பிகாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் சவுத் சைடில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் டு காமராஜர் யூனிவர்சிட்டி கீழே தான் வந்துட்டு வருதுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். சேம் டைம் எனக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டும் வேணும், நல்ல ஒரு கேம்பஸ் லைஃபும் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ஆப்ட் பண்ணிக்கலாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கணும், எனக்கு வந்து அந்த ஃபீச்சர் இருக்கணும், ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ் இருக்கணும், அது இருக்கணும் இது இருக்கணும், அந்த மாதிரி ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பிகாஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய ஒரு இம்ப்ரெஷனை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணாது. பட் ஆனாலுமே அங்கே இருக்க எஜுகேஷன் குவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப 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 வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் நான் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அதான் சொல்லியிருந்தாங்க, அது எப்படின்னா உங்களோட கேம்பஸ் லைஃப் ரொம்ப ஒரு ஃபன்னாக தான் இருக்கும், உங்களை வந்துட்டு நிறைய கல்ச்சுரல்ஸ் நடக்கும், ஈவெண்ட் நடக்கும், ஸ்போர்ட்ஸ் நடக்கும், வருஷம் ஃபுல்லாக உங்களை வந்து ஆக்கியபைடாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து எந்த விதமான இஷ்யூமே இருக்காதுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்க வந்துட்டு ஃபேக்கல்டிஸ் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு பர்சனல் டச் இருக்கும். பர்சனல் டச் எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக அந்த ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்குங்க. பொதுவாக அந்த சவுத் சைடு அப்படின்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னாலே உங்களை வந்து இந்த ஸ்டாஃப் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த காலேஜுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான், உங்களை வந்து ஸ்டாஃப் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே வந்து உங்களை வந்து ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களை வந்து இருப்பாங்க. சரி ப்ரோ ஓகே, இப்போ நான் வந்து வெளியூர்லேருந்து வந்து படிக்கணும், எனக்கு வந்து ஹாஸ்டல்லாம் இருக்குமா அப்படிங்கிறீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்குது, உங்களை வந்து பாய்ஸுக்கும் இருக்குது கேர்ள்ஸுக்கும் இருக்குது. ஹாஸ்டல் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான ஹாஸ்டல் தான், ரொம்ப வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபுட்டு வந்து ஓகே, நீங்கள் வந்து டீசெண்டாக தான் இருக்கும், உங்களை வந்து பிரச்சனையே இருக்காதுங்க, சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன நம்ம மாட்டிங்க, இந்த ஒரு காலேஜ் வந்து டாப் 50, அதாவது இந்தியாவில் டாப் 50 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இந்த காலேஜும் வருது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படி பார்த்தீங்கன்னா 4.2 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் அ கிரேட் நம்பர் தான் அகேன். அண்ட் இங்கே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 23 கோர்சஸ் மேலே இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் வந்து எந்த கோர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே எப்படி ஒரு அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆஃப்லைன் அட்மிஷன்ஸ், இன்னொன்று வந்து ஆன்லைன் அட்மிஷன்ஸ். ஸோ ஆன்லைன் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி உங்களை வந்து நல்லா யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போய் டேரெக்டாக விசிட் பண்ணி கூட நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூலாம் இருக்காது, அட்மிஷன் ஈஸியாகவே கிடச்சிரும். அண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நிறைய பசங்க காமனாக சொன்னது எப்படின்னா இப்போ வந்து சவுத் சைடில் வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இருக்காது இல்லையா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு செல் வச்சுருந்தாங்க, ஒரு டீம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே லேக் ஆகும். மற்றபடி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து அப்டூ 70% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பாஸ்ட் இயர்ஸில். மெஜாரிட்டி கம்பெனிஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் காக்னிசன்ட், போலாரிஸு, விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸு, ஸோ யூ நேம் இட் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய வருங்க. அண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் உங்களை வந்து 4th semester தான் வந்து வராங்க. அண்ட் அது வந்து 4th semester மெஜாரிட்டி வந்து பிளேஸ் ஆகிடுறாங்க. ஸோ யாரெல்லாம் பிளேஸ் ஆகலை அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பேக்லாக் வச்சுருக்கீங்க, அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேஸ் ஆகிறது கஷ்டம். ஸோ காலேஜ் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அரியர் வைக்காமல் இருங்க, அது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சரி இப்போ நான் வச்சுட்டேன் ப்ரோ அதனால் ஏதாவது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா கூட பரவாயில்ல, இன்னும் இப்போதையும் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த கம்பெனிஸ்லேருந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து மாறிக்கலாங்க. அண்ட் இங்கே இருக்க பாஸ்ட் இயர்ஸோட ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து 4 LPAக்கும் லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 2 LPAக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் எ பேட் நம்பர், எனக்கு தெரிஞ்சு ஓரளவு டீசெண்டான ஒரு நம்பர் தாங்க. அண்ட் எஸ் கைஸ் எப்படின்னா இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன், அதாவது இந்த காலேஜ் வந்து ஃப்ரீடம் இருக்குமா, நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பண்ண முடியுமா, ரொம்ப வந்து லாவிஷாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபன் இருக்கும் அப்படின்னா நிறைய செலிப்ரேஷன் நடக்கும், உங்களுக்கு ஈவெண்ட் நடக்கும், கல்ச்சுரல்ஸ் நடக்கும், அந்த மாதிரி ஃபன் இருக்கும். ஆனால் இன்னொரு சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் இந்த சென்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் இஷ்டத்துக்கு என் மாதிரி இருப்பேன், நான் தப்பு பண்ணுவேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னா கண்டிப்பாக வேலைக்காக வெளியே துரத்தி விட்ருவாங்க. ஸோ உங்களை வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களை வந்து ஒரு லிபர்ட்டி ஒரு ஃப்ரீடமும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் எந்த ஃப்ரீடமுக்கும் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு வரைமுறை இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மெல்லிசான கோடுக்கு மேலே அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஜாலியாக வந்து ஒரு 3 வருஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வந்துடலாங்க. சரி ப்ரோ ஓகே, என்ன சொல்லுங்கள் ஓவராலாக நான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மதுரை சவுண்டு, சிவகாசி சரௌண்டிங்கு, விருதுநகர் இந்த மாதிரி சைட்லேருந்து நான் வந்து வரேன், எனக்கு வந்து இங்கேயே உட்காந்து எனக்கு கொஞ்சம் படிக்கணும் ப்ரோ, எனக்கு அதான் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஒன் ஆஃப் தி வந்து பெஸ்ட் காலேஜஸ் தான் அண்ட் ரொம்ப வந்து பழமையான காலேஜ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தைரியமாக வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நல்லாவே கிடைக்கும். பட் இல்லை எனக்கு வந்து நான் வெளியூர்லாம் போகிறோம் ரெடி, எனக்கு வந்து கோயம்புத்தூரோ இல்லை நான் சென்னையோ நான் வெளியூர்லாம் போக ரெடி தான்,
அப்படி நீங்கள் வந்து ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் வெளியே போய் படிக்கிறது தான். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஊர்லேயே உட்காந்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய விஷயம் கற்றுக்க முடியாது, நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, நிறைய விஷயம் தெரியாது, உலகத்தை தெரியாமல் வளர்ந்துட்டுருவோம். ஏன்னா இது நம்ம ஊர் தானே, நம்ம இங்கே தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவோம். வெளியே போகும்போது தான் நீங்கள் நிறைய ஆளுங்களை பார்ப்பீங்க, நிறைய பீப்புள் மீட் பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கிறப்போது தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். அண்ட் இது நீங்கள் வந்து ஊரில் படிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் என்ன முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இங்கே ஜாயின் பண்ணலாம் கைஸ்.